ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குவைத்தோட அப்டேட் பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். குவைத்தில் ரம்ஜான்லாம் வரப்போதில்ல. ஸோ இதை முன்னிட்டு ஸ்பெஷல் ஸ்குவாடு வந்து குவைத்தில் இருக்கிற எல்லா நாட்டில் இருக்கிற எல்லா பகுதிகளிலையுமே, பல பகுதிகளில் உள்ள குவைத்து நாட்டில் உள்ள இறைச்சி மார்க்கெட், அதாவது கறி மார்க்கெட்டு ப்ளஸ் மீன் மார்க்கெட்டு, இங்கே எல்லாம் வந்து தனிப்பட்ட முறைகளில் உள்ள கடைகள், இது எல்லாத்துலேயுமே வந்து விசிட் பண்ணி அதோடய ப்ரைஸாக இருக்கட்டும், அதோடய தரமாக இருக்கட்டும், எல்லாம் குவாலிட்டியாக இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குவைத்து அதாவது மெரைன் ஃபோர்ட், ஷுவைக்கில் உள்ள மெரைன் ஃபோர்ட், இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 டன் பான் வந்து கைப்பற்றப்பட்டதா, பேன்னா வந்து ஆன்ஸு, குட்கா, பான்பராக்கு, அப்சல், இந்த மாதிரியெல்லாம் கைப்பற்றப்பட்டதாக செய்திகள் வெளியாகிருக்கு. குவைத் ஏர்போர்ட்டோட நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எஸ்டிசி கம்பெனி, குவைத்தோட எஸ்டிசி கம்பெனி, குவைத்துக்கு அரைவலாகிற பேசஞ்சர்ஸுக்காக இருக்கட்டும், புறப்படுறவங்களுக்காக இருக்கட்டும், குவைத் ஏர்போர்ட்டில் டெர்மினல் 4 அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃபுங்களுக்காக இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த நேஷனல் ஹாலிடேயை முன்னிட்டு நிறைய பேருக்கு கிஃப்ட் கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கதா செய்திகள் வெளியாகிருக்கு. இந்த மாதிரி குவைத்தோட அப்டேட் நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குவைத்தில் உங்கள் நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் அப்டேட் நியூஸ்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. அடுத்த வீடியோவில் குவைத்தோட இன்னொரு அப்டேட் பிரேக்கிங் நியூஸோட சந்திக்கலாம். நன்றி, வாழ்க தமிழ்.